வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 137 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் தொடர்ந்து முன்னிலை. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி பெரும்பாலான இடங்களில் முன்னிலை. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் அசாமில் ஆளும் பிஜேபியும் தொடர்ந்து முன்னிலை. கொரோனா தொற்று நோயாளிகளுக்கான ஆக்ஸிஜன் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் இருப்பை உறுதிப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளுடன் ஆலோசனை. ஐபிஎல் கிரிக்கெட் டெல்லியில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை சந்திக்கிறது. விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் இதுவரை 232 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரம் தெரிய வந்துள்ளது. இதன்படி திமுக கூட்டணி 137 இடங்களிலும் அஇஅதிமுக 94 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மக்கள் நீதி மய்யம் கட்சி ஒரு இடத்தில் முன்னிலையில் உள்ளது. முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். 9வது சுற்று முடிவில் 32,135 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். அவர் அஇஅதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை விட சுமார் 15,000 மேலான வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் 2,484 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 4வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் திமுக வேட்பாளர் கயல்விழியை விட 15,156 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் உள்ளார். 1,000 விளக்கு திமுக வேட்பாளர் ஏழன் சுமார் 7,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் 13வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் பிரபாகரன் அஇஅதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வனை காட்டிலும் 11,718 கூடுதல் வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் 5வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் எஸ் எஸ் சிவசங்கர் 3,660 கூடுதல் வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 10வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜு 2,718 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோ தளபதி அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் சரவணனை காட்டிலும் 2,261 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 7வது சுற்றின் முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் ஆர் பி உதயகுமார் 1,245 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பூமிநாதன் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைத் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா 2,252 கூடுதல் வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் 6வது சுற்று முடிவில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் 4,274 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. இத்தொகுதியில் 7வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் 5,352 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கே ஏ செங்கோட்டையன் 8913 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் 4 தொகுதிகளில் திமுகவும் 3 தொகுதிகளில் அஇஅதிமுகவும் முன்னிலை பெற்றுள்ளது. பழனியில் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் 5905 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சக்கரபரணி 15129 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். ஆத்தூர் தொகுதியில் திமுகவின் பெரிய தம்பி 27753 வாக்குகள் கூடுதலாக பெற்றும் ஆத்தூர் தொகுதியில் திமுகவின் பெரியசாமி 27753 வாக்குகள் கூடுதலாக பெற்றும் வேடசந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் காந்திராஜன் 3912 வாக்குகள் கூடுதலாக பெற்றும் முன்னிலையில் உள்ளார். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் தேன்மொழி 5899 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். நத்தம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஸ்வநாதன் 699 வாக்குகள் கூடுதலாக பெற்றும் திண்டுக்கல் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் 3412 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் சந்திரசேகர் தரும் தகவல்களை கேட்டறியலாம். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. புதுக்கோட்டையில் இதுவரை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு 4 சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டுள்ளன. இதில் அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமானை விட திமுக வேட்பாளர் டாக்டர் முத்துராஜா 945 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னணியில் உள்ளார். திருமயம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் திமுக வேட்பாளர் ரகுபதி அதிமுக வேட்பாளர் வைரமுத்துவை விட 4வது சுற்றில் 1178 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னணியில் உள்ளார். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சு திருநாவுக்கரசர் மகனமாகிய டி ராமச்சந்திரன் அதிமுக வேட்பாளர் ராஜநாயகத்தை விட 4வது சுற்றில் 5626 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னணியில் உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் 9வது சுற்றில் திமுக வேட்பாளர் ஜெயபாரதியை விட 5221 வாக்குகள் பெற்று முன்னணியில் உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மெய்யநாதன் அதிமுக வேட்பாளர் தர்ம தங்கவேலுவை விட 9920 ஓட்டுகள் கூடுதலாக பெற்று 8வது சுற்றில் முன்னணியில் உள்ளார். வாக்குகள் எண்ணும் பணி மிகவும் அமைதியான முறையில் புதுக்கோட்டையில் நடைபெற்று வருகிறது. விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் ஓட்டு பெட்டியில் சீல் இல்லாததால் எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து புதிய செய்திகளுக்காக இராப்பா சந்திரசேகரன். தகவல்களுக்கு நன்றி சந்திரசேகர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் தற்போதைய நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் கார்த்திகேயன் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன். அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி, ராமநாதபுரம், திருவாரணை மற்றும் முதுகுளத்தூர் என 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை ராமநாதபுரம் அண்ணா பல்கலைக்கழக அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது. தற்போதைய நிலவரப்படி திருவாரணை சட்டமன்ற தொகுதியில் 19வது சுற்று நிறைவு பெற்றுள்ளது. அதிமுக வேட்பாளர் ஆணிமுத்துவை விட காங்கிரஸ் வேட்பாளர் கருமாணிக்கம் 8583 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் 17வது சுற்று நிலவரப்படி அதிமுக வேட்பாளர் சதன் பிரபாகரை விட திமுக வேட்பாளர் முருகேசன் 5603 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் 11 சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் குப்புராமுவை விட திமுக வேட்பாளர் காதர்பால் ஷா என்ற முத்துராமலிங்கம் 16530 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். முதுகத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 14வது சுற்று நிலவரப்படி அதிமுக வேட்பாளர் கீர்த்திகாவை விட திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் 3499 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவே முன்னணியில் உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். நன்றி. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் கணேஷ்குமார் தரும் தகவல்களை கேட்டறியலாம்.
கணேஷ் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. அவருடைய எண் துண்டிக்கப்பட்டுள்ளது, மீண்டும் அவரை தொடர்பு கொள்ளலாம். புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் சந்திரமோகன் தரும் தகவல்களை கேட்டறியலாம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கியது. வாக்குகள் புதுச்சேரி பிராந்தியத்திற்குட்பட்ட 23 தொகுதிகளுக்கான வாக்குகள் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி ஆகிய இந்த 3 மையங்களில் எண்ணப்பட்டு வருகிறது. முதல்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதைத் தொடர்ந்து 8 தொகுதிக்கான வாக்குகள் எண்ணிக்கைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மங்கலம், மன்னாடிப்பட்டு, கதிர்காமம், காமராஜ் நகர், லாஸ்பேட், உப்பளம், ஏம்பலம், நெல்லித்தோப்பு ஆகிய தொகுதிகளின் வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் அதாவது இந்த கூட்டத்தை ஒரே இடத்துல வந்து சேர்க்க இருக்கிறதுக்காக இப்ப வந்து இந்த மாதிரி 8 தொகுதிகளாக இங்கு எண்ணப்பட்டு வருகிறது. இதில் தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி 8 இடங்களில் முன்னணி வைக்கிறது. அதாவது இதில் என்ஆர் காங்கிரஸ் 5 இடங்களிலும் பாஜக 3 இடங்களிலும் முன்னணியில் உள்ளது. மேலும் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் திமுக தலா 1 இடங்களில் முன்னணி வைக்கிறது. மற்றும் 7 தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் முன்னணியில் உள்ளார். வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு மையங்கள் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்கும் அதிகாரிகளுக்கு முகக்கவசம், கையுறை மற்றும் பிபி கிட் ஆகிய பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டன. சற்று முன்னர் உப்பளம் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு அலிபால் கரடி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு அன்பழகனை விட கூடுதலாக 4780 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மேலும் காமராஜ் நகர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரு ஜான்குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உதய செய்தி பிரிவுக்காக புதுச்சேரியிலிருந்து சந்திரமோகன். தகவல்களுக்கு நன்றி சந்திரமோகன். நன்றி. கேரளாவில் இடதுசாரி கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை கிடைத்த தகவலின்படி மொத்தமுள்ள 140 இடங்களில் இடதுசாரி கூட்டணி 91 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 55 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 46 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இக்கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 14 தொகுதிகளிலும் முன்னணியில் உள்ளது. தனித்து போட்டியிட்ட பிஜேபி 3 தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது. முதலமைச்சர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 13,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி புதுப்பள்ளி தொகுதியில் 25,000 அதிகமான வாக்குகள் பெற்று வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மட்டனூர் தொகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சர் கே பி சைலஜாவும் முன்னிலையில் உள்ளார். ஹர்பாத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் சென்னிதலா 4,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். காலக்காடு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் இ ஸ்ரீதரன் முன்னிலையில் உள்ளார். திருச்சூர் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட சுரேஷ் கோபி முன்னணியில் உள்ளார். நேமம் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மிசோரம் ஆளுநர் குமணன் ராஜசேகர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட 400 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். மலப்புரம் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அப்துல் சமத் சமாதானி மார்க்சிஸ்ட் வேட்பாளரை விட 40,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் அதிக தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது. 294 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 292 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. 292 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போதைய நிலவரப்படி 284 தொகுதிகளில் முன்னணி நிலவரம் தெரிய வந்துள்ளது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 202 இடங்களிலும், பிஜேபி 77 இடங்களிலும் முன்னணியில் உள்ளன. காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் முன்னணியில் உள்ளது. நந்திகிராம் தொகுதியில் தொடக்கத்தில் பிஜேபி வேட்பாளர் சுவேந்த் அதிகாரி முன்னிலையில் இருந்த நிலையில் பின்னர் மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருமான மம்தா பானர்ஜி முன்னிலை பெற்றார். தற்போதைய நிலையில் சுவேந்த் அதிகாரி மீண்டும் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்லிகன்ஸ் தொகுதியில் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் சுப்ரதா முகர்ஜி 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். இம்மாநிலத்தில் வேட்பாளர்கள் மறைவு காரணமாக 2 தொகுதிகளில் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 108 வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது.
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 6 மையங்களில் நடைபெற்று வருகிறது. அங்கு என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அஇஅதிமுக கூட்டணி 8 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ், திமுக கூட்டணி 2 தொகுதிகளில் முன்னிலை. சுயேச்சை 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. மன்னாடுபட்டு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் உள்ளார். கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் முன்னிலையில் இருக்கிறார். காமராஜ் நகர், நெல்லித்தொப்பு ஆகிய தொகுதிகளில் பிஜேபி வேட்பாளர்கள் முன்னணியில் உள்ளனர். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் முதலிடத்தில் உள்ளார். உப்பளம் தொகுதியில் திமுக வேட்பாளர் முன்னணியில் உள்ளார். அசாமில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்பட்டு வருகின்றன. அங்கு 120 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரிய வந்துள்ளது. பிஜேபி கூட்டணி 77 இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி 42 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. முஜ்லி தனி தொகுதியில் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் 5000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஜாலுகரி தொகுதியில் மாநில அமைச்சர் ஹமிதா பிஸ்வால் சர்மா காங்கிரஸ் வேட்பாளரை விட 11000 அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். கோஹப்பூர் தொகுதியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ரிபுன் போரா பின்தங்கியுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் உத்பல் போரா 5000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இம்மாநிலத்தில் 50 மேற்பட்ட மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக சில இடங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் தற்போதைய நிலவரப்படி பிஜேபி மீண்டும் ஆட்சியமைக்கும் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மக்கள் தெளிவான முடிவை வழங்கியிருப்பதாகவும் தமது கட்சிக்கு அவர்கள் முழு ஆதரவு வழங்கியுள்ளதை இந்த முடிவுகள் காட்டதாகவும் சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் சிகிச்சைக்கு தேவையான ஆக்ஸிஜன் மற்றும் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகள் மற்றும் அதற்கு தேவையான மனிதவளம் குறித்தும் பிரதமர் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் 3,92,488 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,95,57,457 ஆக உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது 33,49,644 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே தில்லியில் உள்ள சர்தார் பட்டேல் சிகிச்சை மையத்திற்கு 150 வெண்டிலேட்டர்களை வழங்க வேண்டும் என்று பிரதமரின் ஆலோசகர் பாஸ்கர் குல்பே பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த வெண்டிலேட்டர்கள் பிரதமரின் PM கேர்ஸ் நிதியிலிருந்து வழங்கப்பட உள்ளது. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக டி ரவிசங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்திற்கு அமைச்சரவைக்கான நியமனக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அவர் 3 காலம் இந்த பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குநராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தில்லி, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் பிரத்யேக ரயில்கள் மூலம் 280 டன் மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்ஸிஜன் விநியோகிக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் 2வது அலை வேகமாக பரவி வரும் சூழலில் பல்வேறு மாநிலங்களுக்கு தேவைப்படும் மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்ஸிஜனை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பல்வேறு மாநிலங்களுக்கு 56 டேங்கர்கள் மூலம் 813 டன்னுக்கும் அதிகமான மருத்துவ திரவ ஆக்ஸிஜன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 174 டன்களும், உத்தரப்பிரதேசத்திற்கு 356 டன்களும், மத்திய பிரதேச மாநிலத்திற்கு 134 டன்களும் திரவ ஆக்ஸிஜன் விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்திற்கு 79 டன்களும், தில்லிக்கு 70 டன்களும் திரவ ஆக்ஸிஜன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தில்லிக்கு மேலும் 120 டன் திரவ ஆக்ஸிஜன் இன்று மாலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நேற்று தொடங்கியுள்ள நிலையில் அந்த வயது பிரிவினரில் 84,000 பேருக்கு இதுவரை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 2 கட்டங்களாக தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் 3வது கட்டமாக 18 முதல் 44 வயது வரை உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நேற்று தொடங்கியது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்த பணி பல்வேறு காரணங்களால் நேற்று தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் அந்த பணி தொடங்கிய பகுதிகளில் 18 முதல் 44 வயது பிரிவினரில் 84,599 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.
இதனிடையே மொத்தமாக 15,66,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 16,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு மருத்துவப் பொருட்கள் வந்தடைந்துள்ளன. ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து மருத்துவ உதவிப் பொருட்கள் வந்த நிலையில் நேற்று இரவு 1,000 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் விமானம் மூலம் இந்தியா வந்தடைந்தன. இதற்காக வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானிலிருந்து ஆக்ஸிஜன் உற்பத்திக்கான உபகரணங்களும் இந்தியா வந்தடைந்துள்ளன. 51 ஆக்ஸிஜன் செறிவூட்ட உபகரணங்களை அனுப்பி வைத்ததற்காக உஸ்பெகிஸ்தானுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. இதனிடையே 120 வெண்டிலேட்டர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்தியா வந்துள்ளன. ஆக்ஸிஜன் விநியோகத்திற்கான உபகரணங்கள் ஜெர்மனியிலிருந்து கூடுதலாக இந்தியாவுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரெம்டெசிவிர் உள்ளிட்ட மருந்து பொருட்களும் ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் குமார் தரும் தகவல்களை கேட்டறியலாம். வணக்கம். வணக்கம் குமார். காலையிலிருந்து வணக்கம். தொடர்பில் இருக்கீங்க, பேசுங்க. காலை 8 முதலே வாக்கு எண்ணிக்கை வந்து பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. காலையில முதல்ல தபால் ஓட்டுகள் என்னாங்க. காலை வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை தொடங்கின உடனே கன்னியாகுமரி பாராளுமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியது. ஆரம்பம் முதலே காங்கிரஸ் கட்சியின் விஜயவசன் முன்னிலை வகித்து வந்தார். தற்போது 11 சுற்றுகள் முடிந்துள்ள நிலையில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் 1,66,606 வாக்குகள் பெற்றுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் விஜயவசன் 2,56,091 வாக்குகள் பெற்றுள்ளார். நாகர்கோவில் தொகுதியை பொறுத்தவரைக்கும் மற்ற 6 சட்டமன்ற தொகுதியை விட நாகர்கோவில் தொகுதியில் மட்டும் பாஜக வேட்பாளர் எம்ஆர் காந்தி 11 சுற்றுகள் முன்னிலையில் 10,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னணியில் உள்ளார். தகவல்களுக்கு நன்றி குமார். நன்றி. சமுத்திர சேது திட்டத்தின் 2வது கட்டத்தின் கீழ் 7 கப்பல்களை கடற்படை பணியமர்த்தியுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்ளவும் பல்வேறு நாடுகளில் உள்ள இந்தியர்களை தாயகம் திரும்ப அழைத்து வரவும் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஏற்கனவே கப்பல்கள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து ஆக்ஸிஜன் மற்றும் மருத்துவ உபகரணங்களை இந்தியாவுக்கு கொண்டுவர சமுத்திர சேது திட்டத்தின் 2வது கட்ட திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுகிறது. இதில் INS கொல்கத்தா, கொச்சி, தல்வார், தபார், ட்ரைகாந்த், ஜல்ஸ்வா, ஐராவத் ஆகிய கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் பிரான்சிலிருந்து 28 டன் மருத்துவ உபகரணங்கள் வந்தடைந்துள்ளன. 8 ஆக்ஸிஜன் உற்பத்தி கருவிகளும் இன்று இந்தியா வரவுள்ளன. இந்த உதவிக்காக பிரான்சுக்கு நன்றி தெரிவித்துள்ள இந்தியா, இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை இது வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் இந்த உதவியை அளித்துள்ளது அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவுக்கு சான்றாக அமைந்துள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்சி கூறியுள்ளார். இது இந்தியாவின் ஆக்ஸிஜன் திறனை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு CBSE தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக CBSE வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் மதிப்பெண்கள் பள்ளிகளிலேயே மதிப்பீடு செய்யப்பட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் இந்த பணிகள் அனைத்தும் குறிப்பிட்ட காலவரையிற்குள் முடிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. மாணவர்களின் மதிப்பெண்களை கணக்கிடும் முறை குறித்தும் அந்த அறிக்கையில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி குறிப்பிட்ட சில வரைமுறைகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்து மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கும் நடவடிக்கையை பள்ளிகள் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் முடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் CBSE தெரிவித்துள்ளது. முன்னதாக 2021 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வுகள் கொரோனா தொற்று பரவல் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் மதிப்பெண்கள் உள் மதிப்பீட்டு அடிப்படையில் கணக்கிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் இன்று மாலை 3:30 நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இன்று இரவு 7:30 அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. முன்னதாக தில்லியில் நேற்று நடைபெற்ற சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் சேலம், ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மிகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் கணேஷ்குமார் தரும் தகவல்களை கேட்டறியலாம். வணக்கம் கணேஷ்குமார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறை, திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், லால்குடி, மணக்கநல்லூர் மற்றும் துறையூர் என 9 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 7 தேதி நடைபெற்றது. இந்த தேர்தல் வந்து 23,38,745 வாக்குகள் பதிவானது. திருச்சி மாவட்டத்தில் வந்து 73.55% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்த பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் 4 இடங்களில் பாதுகாப்பான அறைகள் வைத்து பூட்டி சீல் வைக்கப்பட்டு 3 இடத்துக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதன்படி திருச்சி கிழக்கு மற்றும் மேற்கு சட்டமன்ற திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலும், ஸ்ரீரங்கம், மணப்பாறை, திருவெரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகள் வந்து சாராதன் பொறியியல் கல்லூரியிலும், மணக்கநல்லூர், லால்குடி சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் சமயபுரம் ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியிலும், உசிரி, துறையூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இமயம் கலை அறிவியல் கல்லூரியிலும் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டு இன்றைய தினம் வந்து வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை தொடர் பார்த்தோம்னா முதல் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் பின்னர் 14 மேஜைகள் போடப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் வந்து ஒவ்வொரு சுற்றாக எண்ணப்பட்டு வருகிறது. கொரோனா அச்சம் வந்து பரவல் அதிகரித்து வரும் சூழலில் வந்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் வந்து 30 சுற்றுகளும், ஸ்ரீரங்க தொகுதிக்கு வந்து 32 சுற்றுகளும், திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு பாத்தீங்கன்னா 28 சுற்றுகள் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு 27 சுற்றுகள் மற்றும் திருவெரும்பூர் தொகுதிக்கு 30 சுற்றுகள், லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு 22 சுற்றுகள், மணக்கநல்லூர் தொகுதிக்கு 25 சுற்றுகள், முசிறி தொகுதிக்கு 24 சுற்றுகளும் மற்றும் துறையூர் தொகுதிக்கு 23 சுற்றுகள் என 9 தொகுதிகளுக்கும் 243 சுற்றுகள் வாரியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 8 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து திமுக வேட்பாளர்களும், ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணனும் தற்போது நிலவரப்படி முன்னிலையில் உள்ளார். 2 மணி நிலவரப்படி பார்த்தோம்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் 10 சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் வந்து 14,914 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். அதே போன்று திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 8 சுற்றுகள் நிறைவடைந்து 22,210 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கே என் நேரு முன்னிலையில் வகிக்கிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்து 12 சுற்றுகள் நிறைவடைந்து 1,676 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணன் முன்னிலை வகிக்கிறார். அதே போன்று மணக்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சர்வர் பிரச்சனை காலையில் இருந்தது, அதன் பிறகு வந்து தாமதமாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி தற்போது 4 சுற்றுகள் நிறைவடைந்து 12,542 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கதிரவன் முன்னிலையில் உள்ளார். மேலும் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா 8 சுற்றுகள் முடிந்து தற்போது லால்குடி வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் வந்து 3,327 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மேலும் துறையூரில் 8 சுற்றுகள் முடிவடைந்து 7,228 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். முசிறி தொகுதியில் பாத்தீங்கன்னா 6 சுற்றுகள் முடிவடைந்து 5,383 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். மேலும் இதே போன்று திருவெரும்பூர் தொகுதியில் பார்த்தோம்னா 11 சுற்றுகள் முடிவடைந்து 17,895 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை முன்னிலை உள்ளார். இதே போல வந்து மணப்பாறை தொகுதியில் பார்த்தோம்னா 10 சுற்றுகள் முடிவடைந்து 4,803 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்துல் சமது திமுக கூட்டணி வேட்பாளர் அப்துல் சமது முன்னிலை உள்ளார். இந்த வரைக்கும் வந்து 2 மணி நிலவரப்படி தற்போது இந்த அறிவிப்பு நான் பார்த்தோம். தொடர்ந்து வந்து காலையில வந்து கொரோனா பரவல் அசிங்கம் காரணமாக வந்துட்டு காலையில வாக்கு எண்ணிக்கை வந்து தாமதமாகவே சற்று மந்தமாக தொடங்கி நடைபெற்று இருந்தது. அதன் பிறகு வந்துட்டு நிலவரம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கி நன்றி கணேஷ்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழக சட்டப்பேரவைத் தொகுதியில் 137 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் தொடர்ந்து முன்னிலை. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி பெரும்பாலான இடங்களில் முன்னிலை. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் அசாமில் ஆளும் பிஜேபியும் தொடர்ந்து முன்னிலை. கொரோனா தொற்று நோயாளிகளுக்கான ஆக்ஸிஜன் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் இருப்பை உறுதிப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளுடன் ஆலோசனை. ஐபிஎல் கிரிக்கெட் டெல்லியில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத் போட்டியில் பஞ்சாப் அணி டெல்லியை சந்திக்கிறது.